Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடில இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிறது, பழைய நம்பரை எப்படி மாத்தி புது நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணிறது, இமெயில் ஐடியை எப்படி ஆட் பண்ணிறது அப்படின்றத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்ல வந்து NSVP போர்ட்டல், நேஷனல் சர்வீஸ் ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ அத நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே ஒரு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கற இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் லாகின் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா சர்வீசஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அதை லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேவ் அக்கௌண்ட் அண்ட் ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எபிக் நம்பரும் என்டர் பண்ணுற மாரி இருக்கும். எபிக் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பரும், நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த கேப்சாவே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எல்லா சர்வீசஸும் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் நியூ ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும், ட்ராக் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது, ஸோ எல்லா ப்ராசஸும் இந்த இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன் அண்ட் ஷிஃப்டிங் டூப்ளிகேட் எபிக் அண்ட் மார்க்கிங் அப் PWT அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுதா பர்சனலாக இருந்தது அப்படின்னா செல்ஃபு கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியில் தான் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் கொடுத்துக்கோங்க. ஸோ சிங்கிள் லாகின்ல நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களது இல்லாமல் வேறு யாருனா மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலி அப்படின்ற மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய எபிக் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஒன் பை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல்னால் செல்ஃபு கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு யாருனா மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் 8 தான் நீங்கள் பண்ண போகிற கரெக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட், எலக்டர் ரோல் நேம், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், டைப், ரிலேஷன் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ டூப்ளிகேட் கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் மேக் மார்க்கிங் ஏ பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ உங்களில் வந்து யாருன்னா டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ கரெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய எபிக் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆதார், உங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் கார்டோட எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைன்னா வேறு எதனா உங்களுடைய பர்சனல் ஐடென்டி வெரிஃபிகேஷன்ஸ், அதாவது வேறு எதனா ஓட்டர் ஐடி டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பரை எப்படி தான் லிங்க் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ப்ளீஸ் என்ட்ரி விச் ஒன் இஸ் பி கரெக்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களோ, ஸோ இப்போ என்ன கரண்ட் மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக நம்ம என்டர் பண்ணிவிட்டு ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுடைய டேட்டு, இதில் வந்து ப்ளேஸ் அப்படின்ட்டுருக்கிற இடத்துல ஸோ உங்களுடைய ப்ளேஸை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ளேஸ், ஸோ உங்களுடைய ப்ளேஸை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ டேட்டை வந்து நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. ஸோ இதில் வந்து கேப்சாவும் என்டர் பண்ணிவிடுங்க, கரெக்டாக உங்களுடைய டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே எதனா நீங்கள் எதனா ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டது வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் எதனா விட்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபில் பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக ப்ரிவியூ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ டிக்ளரேஷன்ஸ், ஸோ என்ன மொபைல் நம்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜில் போயிட்டு ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களிங்கை வந்து காப்பி பண்ணும்போது டாட்டோட காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நாட் யூஸ் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். டாட் வந்தது அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.